கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1:5 கடைசி பகுதியை வாசிக்கிற போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த அருமையான ஒரு வார்த்தையை வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவாவின் இடத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே ஒரு சிறந்த ஒரு தேவனுடைய மனிதன், திறமை உள்ள கர்த்தருடைய ஊழியக்காரன். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வருகிற போது புருஷர்கள் மாத்திரம் 600,000 பேர் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய தொகையும் ஸ்திரீகளுடைய தொகையும் சொல்லப்படவில்லை. கிட்டத்தட்ட 30,00,000 மேற்பட்ட ஜனங்கள் இந்த மோசையினுடைய கரத்தின் கீழிருந்து தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டார்கள், தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு போகிறார். மோசே ஒரு சிறந்த ஒரு தலைவனாக இருக்கிறான். இந்த மோசைக்கே ஜனங்கள் கீழ்ப்படியாதபடி அநேக தருணங்களிலே மோசைக்கு எதிர்த்து நின்று கீழ்ப்படியாமல் தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். ஆகவே இப்படி கீழ்ப்படியாத முரட்டாட்டம் பண்ணுகிற கடின குணமுள்ள ஜனங்களை நடத்த வேண்டும் என்கிற பெரிய ஒரு உக்கிரான பொறுப்பு யோசுவாவினுடைய கரத்தில் வருகிறபடினால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பொறுப்பை குறித்து அவன் கலங்குகிறான். ஆகவே ஆண்டவர் அவனை தேற்றி தைரியப்படுத்தும்படியாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நமக்கும் ஒருவேளை அநேக பொறுப்புகள் இருக்கலாம், அநேக உக்கிரான வேலை நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பொறுப்புகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அன்றைக்கு யோசுவாவை பலப்படுத்தி யோசுவாவுக்கு அற்புதத்தை செய்த அதே தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். யோசுவாவை ஆண்டவர் பலப்படுத்தினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்தி உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுக்கு சிறிய ஒரு வருமானமாக இருக்கலாம், எளிமையான ஒரு வேலை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம். இந்த வருமானத்தை கொண்டு என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த முடியும் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக இருக்கலாம். அல்லது நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தால், இந்த ஊழியத்தை தொடர்ந்து நான் எப்படி நடத்தி செல்ல முடியும் என்கிற ஒரு கலக்கம் வேதனை உங்களுக்குள்ளாக இருக்கலாம். புதிதாக நீங்கள் சில பொறுப்புகளை பெற்றிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கடமைகளை நீங்கள் செய்கிறதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியான நேரத்தில் செய்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? யோசுவாவின் புத்தகம் 1:5 முதல் பகுதி சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்கிறார். உங்களுடைய கரத்தில் தேவன் பொறுப்புகளை தந்திருக்கிற போது, உங்களை தேவன் ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றியிருக்கிற போது, உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை, உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை, உங்களை நம்பி இந்த உலகத்தில் ஏதோ முக்கியமான சில பொறுப்புகளை பதவிகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற போது, நீங்கள் அதை சரியாக செய்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற முதல் ஆசீர்வாதமான காரியம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறதில்லை. ஆகவே நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் செய்கிற அந்த வேலையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய ஊழியத்தில் ஒரு மனிதன் உங்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்ப்புகளையெல்லாம் ஆண்டவர் மாற்றிவிடுவார். 2 வாசிக்கிறோம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு அநேக பொறுப்புகள் கடமைகள் இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கூடவே இருப்பார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். எந்த மனுஷனுடைய மத்தியிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். 3 நம் வேதத்தில் வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ தேவன் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் ஆண்டவர் இருக்கிறார். அன்பானவர்களே, யோசுவாவை பலப்படுத்தின தேவன் உங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியான நேரத்திலே நீங்கள் நேர்த்தியாய் செய்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யோசுவாவை பார்த்து ஒரே ஒரு ஆலோசனை மாத்திரம் கொடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1:7-8 வாசிக்கிற போது, ஆண்டவர் மோசைக்கு கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு, அந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை விட்டு, வலதுபுறம் இடதுபுறம் நீ விலகாதே, இரவும் பகலும் அதை தியானித்து அதை கை கொள்வாயாக என்று சொல்கிறார். நீங்களும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் வழிகளை எல்லாம் நீங்கள் வாய்க்க பண்ணுவீர்கள். ஆகவே வேதத்தை மறந்து போகாதிருங்கள். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், வேத வசனத்தை நீங்கள் தவறாமல் வாசியுங்கள். வாசிக்க தெரியாதவர்கள் வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேளுங்கள். நீங்கள் அப்படி செய்கிற போது வசனம் உங்களை உயர்த்தும்.
தேவனுடைய வார்த்தை உங்களை சரியான பாதையில் நடத்தும். சங்கீதங்களின் புஸ்தகம் 1:2, 3 வாசிக்கிற போது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று கட்டளை எழுதியிருக்கிறான். வேதத்தை நீங்கள் இரவும் பகலும் வாசித்து வசனத்தில் சொல்லியிருக்கிறதின்படி நீங்கள் நடக்கிற போது உங்கள் காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இணைந்து ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில தெய்வமே, இன்றைக்கு வார்த்தையை கேட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யோசுவா புதிய பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு புதிய ஒரு வாழ்க்கை ஆண்டவரே அவன் துவங்குகிற போது கர்த்தர் அவனை திடப்படுத்தி தைரியப்படுத்துகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி, அதே போல இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே அற்புதங்களை செய். இவர்கள் செய்யப்போகிற அல்லது இவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிற அந்த காரியங்கள் ஆண்டவரே இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நான் என்ன செய்வேன், நான் தனிமையாக இருந்து கஷ்டப்படுகிறேனே என்று கலங்குகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அன்றைக்கு யோசுவாவோடு கூட இருந்தவனை நடத்தினீர், உங்களுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து நடத்தி இவர்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.